रामानुजतयापत्तं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்கர் கற்றினம் மேய்த்த கடலினைக்கு உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பிரானை எப்பொழுதும் பேசு பெண்டிரா சுகங்களுய்ப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு உண்டிரா கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து நைந்து தன் துழாய் மாலை மார்பன் தமர்களாய்ப் பாடியாடி தொண்டு பூண்டமுதமுன்னா தொழும்பர்சோருகுமாரே. தொண்டடிப்பொடியாழ்வார் அருளி செய்த திருமாலை என்கிற பிரபந்தத்தில் ஐந்தாவது பாசுரார்த்தத்தை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். பிறவியுள் பிணங்குமாரே, ஜென்மங்களிலே அகப்பட்டு இந்த மாதிரி வருந்தராளே அப்படின்னு சம்சாரிகளை பார்த்து ரொம்ப வருத்தத்தோட இதற்கு முன்னாடி ஆழ்வார் சொன்னார். எப்பேற்பட்ட விஷயம் அந்த பகவத் விஷயம். அந்த விலட்சணமான விஷயத்தை விட்டுட்டு தாழ்ந்ததான இந்த விஷயங்களை பத்தி, இந்த சாம்சாரிகமான இந்த சம்சாரத்தில் இருக்கிற விஷயங்களையெல்லாம் பெருசா நினைச்சுண்டு இந்த சம்சாரிகள்லாம் ரொம்ப வீணாக தங்க காலத்தை போக்கடிக்கிறாளே, நாழிகை வீணாக்கிறாளே, இப்படி அனர்த்தப்படுறாளேன்னு ஆழ்வார் வெறுத்து பேசினார் இதற்கு முன்னாடி. இதை கேட்ட இந்த சம்சாரிகள், அதாவது லோகாயத்தன் சொல்லுவா, இந்த லோகத்துல நேருக்கு நேர் தென்படுறதுதான் அவளுக்கு ரொம்ப பெருசா தென்படும். கண்ணுக்கு தெரியாததெல்லாம் நம்ப மாட்டாவ, அப்படிப்பட்டவா லோகாயத்தன் சொல்றது. அந்த லோகாயத்தன் என்ன சொன்னானா, இது ஒரு கற்பனை, அந்த மாதிரி சொன்னாம நினைச்சுக்கணும். இதர விஷயங்களுக்கு என்ன குறை, நாங்க சுகமா இந்த லோகத்தில் இருந்துட்டு இருக்கோம், பெண்கள் சஞ்சரிக்கிற அவ நிறைஞ்சிருக்கிற இந்த சம்சாரத்தை எதுக்காக நாம் இகழணும், எதுக்காக இந்த பொல்லாங்கெல்லாம் பேசணும் அப்படின்னு மறுத்து பேசினானாம் லோகாயத்தன். தேகத்தை காட்டிலும் வேறுபட்டதான ஆத்மானு ஒன்று இருக்குன்னும், தர்மம்னு ஒன்று இருக்கு, அதர்மம்னு ஒன்று இருக்கு, பரலோகம்னு ஒன்று இருக்கு, இதெல்லாம் பொய். பிரத்யக்ஷமாக எது தென்படுறதோ அதுதான் மெய். ஆக பிரத்யக்ஷமாக காணப்படும் இந்த உடம்பு கொண்டு அனுபவிக்கின்ற இந்த அனுபவங்களை எல்லாம் தவிர்த்து இந்த உடம்பை விட்டு சென்ற பிறகு அனுபவிக்கும் அனுபவங்கள்லாம் இல்லை அப்படின்றது அந்த லோகாயத்தனுடைய கொள்கை. அப்படிப்பட்ட அந்த லோகாயத்தனை பார்த்து ஆழ்வார் சொல்றார், நீங்கள் இந்த லோகத்தில் இருக்கிற சமயத்தில் உங்கள் கண்ணெதிரில் தென்படுற இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசு நினைச்சிட்டு இருக்குங்க, இவையெல்லாம் ரொம்ப சின்னது, ஸ்திரமா இது இருக்காது, எத்தனையோ தோஷங்களோடு கூடி இருக்கு, இது இதை நீங்க தெரிஞ்சுக்கலையே. ஆக விஷயங்கள் அல்ப அஸ்திரத்துவம் முதலான அநேக தோஷ தூஷிதங்களாக இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுக்கலையே. இந்த உடம்பை கொண்டு நீங்கள்லாம் பெறுகிற இந்த பலன்கள் ரொம்ப தாழ்ந்தவையா இருக்கு, நிலை நில்லாததாக, அப்படி நிலை இல்லாததாக இருக்கு. இதை போய் அடையிறதுக்காக நீங்கள்லாம் இந்த மாதிரி பிரயாசப்படுறது நன்னா இல்லையே. ஆக விலட்சணமான அந்த விஷயத்தை பத்தி நீங்க நினைக்க வேண்டாமா, இந்த பாசுரத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் அழகாக ஆழ்வார் நமக்கு போதிக்கிறார். பாசுரார்த்தத்துக்கு வருவோம். பெண்டிரால் சுகங்கள் உய்ப்பான், இந்த சம்சாரிகள்ல இருக்கிற சில பேருடைய ஒரு சங்கல்ப வாக்கியம் மாதிரி இது இருக்குன்றார். அவ சங்கல்பம் பண்ணிட்டா இந்த லோகத்தில் இருக்கிறவரெல்லாம் நாம சந்தோஷமா இருப்போம்,
ஆக சந்தோஷம் நமக்கு எதன் மூலமாக ஏற்படுறதோ அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்ற நிலைமையில இருக்கிறவ. பெண்களால சுகத்தை அடைய வேணும்னு நினைச்சு இந்த விஷயத்துல ரொம்ப ஈடுபாடு காண்பிக்கிறா எத்தனையோ பேர். இது எப்படி இருக்கு? அக்னியை அப்படியே கட்டிண்டு தங்களுடைய அந்த தாபங்களை எல்லாம் தங்களுடைய அந்த தாகத்தை எல்லாம் போக்கடிக்க ஒத்த நினைச்சான்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அக்னியை அணைந்து விடாய் தீர நினைப்பாரை போலேயும் அப்படின்னு வியாக்கியானம். ஆக நெருப்பை தழுவி தாபம் தீர நினைப்பது போலவும் ஆடுகிற பாம்பின் நிழலில் அப்படியே சயனிச்சுண்டு படுத்துண்டு நம்முடைய கஷ்டமெல்லாம் தீரணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியும் ஏதோ விஷத்தை சாப்பிட்டுட்டு உயிர் தரிக்க நினைப்பது போலேயும் இந்த நிலைமை இருக்கு. ஆக நமக்கு துக்கத்தை எது ஏற்படுத்துமோ நமக்கு துக்கம் வருவதற்கு எது சாதனமாக இருக்கோ அதையே இந்த சம்சாரிகள்ல சில பேர் சுக சாதனமாக பிரமிக்கிறார்கள். ஆக துன்பத்துக்கு காரணமாக இருப்பதை அறியாமையினால இன்பத்துக்கு காரணமாக மயங்கின்று இருக்காளே எத்தனையோ பேர். பெண்டிரால் சுகங்களுய்ப்பான் இத சொல்லச்ச நம் பூர்வாச்சாரியாள் சுவாமி நம்மாழ்வாருடைய பாசுரத்தை பிரமாணமாக காட்டுகிறார்கள். கொண்ட பெண்டிர் மக்களுத்தார் சுத்தத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதெல்லால் காதல் மத்தியாதுமில்லை என் திசையும் கீழும் மேலும் முத்தமும் உண்டபிரான் தொண்டரோமாய் உயலல்லால் இல்லை கண்டீர் துணையே. திருவாய்மொழியில ஒன்பதாம் பத்துல இருக்கிற பாசுரம் நம்மாழ்வாருடைய பாசுரம். இந்த ஜென்மாவில நமக்குன்னு ஏற்பட்டிருக்கிற மனைவி புத்திரர்கள் புத்திரிகள் இவாளால என்ன பயன்? நமக்கு போன ஜென்மம் ஒண்ணு இருந்து அந்த போன ஜென்மத்தில் நமக்கு யார் யார் உறவினர்களாக இருந்தார்கள் அவள் எல்லாம் நினைச்சு பார்க்கிறோமா? ஒருவேளை நமக்கு மறுஜென்மா என்பது கிடையாது. ஒருவேளை இருந்தால் அதுல அப்ப யார் யார் வரப்போறாளா உறவுக்காராளா அதை பத்திலாம் நினைக்கிறோமா? ஆக இந்த உறவினர்கள் எல்லாமே அந்த வேதாந்த பிரக்கிரியில பார்த்தோமானால் ஔபாதிகமான பந்துக்கள். இந்த ஔபாதிகமான இந்த பந்துக்கள் விஷயத்துல நாம் வந்து பெருசா மயங்கின் இருக்கோம். இவள் சாஸ்வதமான ஒரு தீர்வுக்கு இவ காரணமாக அமைய மாட்டார்கள், ஆபத்துக்கு உதவ மாட்டார்கள். நமக்கு இயற்கையாகவே அமைந்த உறவினன் யாருன்னா அவன் சர்வேஸ்வரன் தானே. ஆக நிருபாதிக பந்துன்னு சொல்வா பெருமாளை பத்தி சொல்லச்ச. ஆக நிருபாதிக பந்துவான அந்த சர்வேஸ்வரன் அவன்தானே ஆபத்து பந்து. ஆபத்து காலத்திலேயும் நமக்கு உதவுபவன் அவன்தானே. அவனை ஆசிரியித்து நீங்கள்லாம் உஜ்ஜீவிக்கணும், உஜ்ஜீவிக்க பாருங்கள் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில நமக்கு உபதேசிக்கிறார். உங்களுடைய உறவினர்களும் ஆபத்து காலத்திலே ஆபத்தை போக்கி உங்களை தாங்குகின்றவர்கள் போல் தங்களை காட்டிக்கொண்டு உங்களுடைய செல்வத்தை அட்டைகள் உறிஞ்சுவது போல அனுபவிப்பார்கள். ஆகவே நமக்கு இயற்கையாகவே அமைந்த உறவினன் சாட்சாத் சர்வேஸ்வரன் அந்த சக்கரவர்த்தி திருமகனை சம்சாரத்தை தாண்டுவதற்கு தெப்பமாக பற்றி நீங்கள் உஜ்ஜீவியுங்கள்னு ஆழ்வார் உபதேசிக்கிறார். வேறொருவரை ஆசிரியித்து பயனில்லை அப்படின்னு சொன்னார் சுவாமி நம்மாழ்வார். அது மாத்திரமில்ல, உங்கள்கிட்ட பொருள் இருக்கும்போது உறவினர்கள் உங்களை ஸ்தோத்திரம் செய்து நீங்கள் கொடுக்கும் பொருளை பெற்று செல்வார்கள். உங்களுக்கு ஏழ்மைத்தனம் வந்தால் உங்களால் உபகாரம் செய்யப்பட்ட அவர்களே நீ என்ன செய்கிறாய் அப்படின்ற அந்த வார்த்தையையும் சொல்ல மாட்டார்கள். ஆனபடினால
அவர்களை விட்டுட்டு அசுரர்களை அழித்த கிருஷ்ணனுக்கு தாசர்களாக ஆகி பிழைப்பதை தவிர உங்களுக்கு வேறு உபாயம் இல்லைன்னு இன்னொரு பாசுரத்துல நம்மாழ்வார் சாதிச்சார். ஆபத்து காலத்துல நமக்கு இவர்கள் உதவுவார்கள் என்று பல தடவை எண்ணி அவர்களுக்கு பொருள் கொடுத்து வைத்தாலும் உங்களுக்கு ஆபத்து வந்த காலத்தில அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். ஆகவே ஒருவரையும் ஆபத்துக்கு துணையாக நினைக்க வேண்டாம். கிருஷ்ணனுடைய கல்யாண குணங்களை ரட்சகமாக பற்றி பிழைப்பதை தவிர வேறு உபாயம் இல்லைன்னு சுவாமி நம்மாழ்வார் உபதேசம் செய்கிறார். அது மாத்திரமில்ல, எவ்வனம் இருக்கும்போது எந்த பெண்டிர் இனிய பேச்சுக்களை பேசி போகத்தை கொடுத்தார்களோ அவர்களே எவ்வனம் போன பிறகு கடுமையான பேச்சுக்களை பேசி அவமதிப்பார்கள். அவர்களால் இன்பம் உண்டாகாது. ஆனபடினால தன்னை ஆசிரியித்தவர்களுக்கு தன்னையே கொடுக்க விரும்பி வடமதுரையில் பிறந்த கிருஷ்ணனை அண்டி கைங்கரியம் செய்து பிழைப்பதை தவிர இன்பம் தருவது வேற ஒண்ணும் இல்லை அப்படின்லாம் சொல்லி சுவாமி நம்மாழ்வார் அழகாக திருவாய் மொழியில உபதேசம் பண்ணிருக்கார். இந்த பாசுரங்களை மனசுல வச்சிருந்தா தொண்டழைப்புரி ஆழ்வார் நம்மாழ்வார் காலத்திற்கு பிறகு அவதாரம் பண்ண தொண்டழைப்புரி ஆழ்வார் இந்த பாசுரத்தை சாதிக்கிறார்னு நாம் கருதுகிறோம். பிராகிருத சுகங்களிலே உள்ள தோஷங்கள், அந்த தோஷங்களுடைய அந்த விவரம், ஐஸ்வர்யம், உறவினர், அவ மூலமான அந்த சுகங்களில் உள்ள தோஷங்களை சுவாமி தேசிகன் பரமபத சோபானம் விரக்தி பர்வாவில் ரொம்ப அழகாக சாதிக்கிறார். இவை நிரந்தர வியாப்த துக்காந்த காலத்தின் நடுவே மின்னொளி போலே தோற்றுவதும் மறைவதுமாக தோற்றும் அப்படின்னு சாதிக்கிறார். ஆக நமக்கு இந்த சுகங்கள் மாதிரி எதை நினைச்சு நாம் பிரமிக்கிறோமோ இது வந்து நமக்கு எப்பவும் துக்கத்தை கொடுக்கக்கூடியதுதான். ஏதோ துக்கமாகிய இருட்டு நடுவுல மின் ஒளி ஒண்ணு தோன்றி மறைஞ்சா மாதிரி நமக்கு தென்படும், அது ஒரு தோற்றம் தான் அவ்வளவுதான் அப்படின்னு சுவாமி தேசிகன் அழகாக சாதிக்கிறார். பெண்டீரங்களுய்ப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு. இந்த லோகத்துல நாம் எதை இன்பம் நினைக்கிறோமோ இதிலேயே மனச நாம் பறிகொடுத்து கஷ்டப்பட வேண்டாம். திருத்துழாய் மாலையோடு அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அந்த எம்பெருமான் இருக்கானே, சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் பெரிய பெருமாளாக ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் அவன் சயனிச்சென்றிருக்கானே, அவனுடைய அடியார்களாக அவனுடைய புகழ் பாடி அவனை கீர்த்தனம் பண்ணி ஆடி அவனுக்கு தொண்டர்களாக இருந்து சந்தோஷமாக நாம் பொழுதுபோக்க வேணாமா? அது இல்லாத இந்த லோகத்தில் தென்படுகிற சுகத்தை சுகமாக நினைச்சுண்டு காலத்தை வீணடிக்கிறாளே. இப்பேற்பட்ட இந்த நீச்சர்கள் தாழ்ந்தவர்கள் சோறுன்னு ஒன்று சாப்பிட்றாளே, இது என்ன ஆச்சரியம்! இந்த மாதிரி சாட்டுண்டு சாட்டுண்டு இவா வந்து இகலோக சுகத்தை சுகமாக நினைக்கிறாளேன்னு இந்த பாசுரத்தில் ரொம்ப வெறுத்து பேசுறார் தொண்டழைப்புரி ஆழ்வார். பெண்டீரால் சுகங்களுய்ப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு. பெரியது ஓர் இடும்பை பூண்டு, மிகப்பெரிய கஷ்டங்களை ஏறிட்டு கொண்டு, அதாவது மிகவும் தாழ்ந்ததான இந்த இன்பத்தை பெறுவதற்காக என்ன என்ன பிரயாசம் உண்டு அத்தனையும் படுகிறான் இந்த சம்சாரி. அதாவது ஒரு குடும்பம், அதை போஷிக்கணும், அது அவன் சாஸ்திரியமாக அக்னி சாட்சியாக அவன் ஏற்றுக்கொண்ட ஒரு பெண், அவளை மனைவியாக ஏற்றுண்டு அவன் மூலமாக சந்ததிகளை பெற்று அவன் வந்து அந்த குடும்பத்தை போஷிப்பதற்காக நியாய மார்க்கமான ஒரு இதையும் வச்சுக்கலாம். அல்லது மற்றொரு விதத்துல அவன் தேவையில்லாத ஒன்ன ஏறிட்டு கொண்டு
அந்த பெண்ணுக்காக இவன் வந்து அல்லும் பகலும் உழைத்து அவளை திருப்தி பண்ணணுன்றதுக்காக இவன் வந்து செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செஞ்சு காலதானம் வாங்கறது சொல்லுவா. அதாவது யாரோ பெரிய தப்பு பண்ணிட்டு அந்த தப்ப போக்கடித்துக் கொள்வதற்காக அவன் ஏதாவது தானங்கள் பண்ணா வாங்கக்கூடாத தானங்கள் அதெல்லாம் கூட வாங்கி இவன் வந்து இந்த சம்சாரத்துல எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்கிறான். ஆக காலதானம் வாங்கியும் இவாளை திருப்தி பண்ணணுன்றதுக்காக ஒரு சில சமயங்கள் சமயங்கள்ல பரஹிம்சை பண்ணியும் எத்தனையோ காரியங்களை பண்ணி அதுல எத்தனையோ துன்பங்களையும் அனுபவிக்கிறார். அததான் மனசுல வச்சு அழுவா சொல்றார், பெரியதோர் இடும்பை பூண்டுன்ற. ஆக இவனே இதெல்லாம் ஏறிட்டுக் கொள்கிறார். சாஸ்வதமான இன்பம் தரக்கூடிய அந்த பகவத் விஷய இன்பத்தை விட்டுட்டு இகலோக இந்த லோகத்துல தன்படுகிற ஒரு அல்பமான ஒரு விஷயத்துக்காக எவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவிக்கிறான்னு நினைச்சு பார்க்கிறார் அழுவார். அதனாலதான் பூண்டுன்னர். ஆக இவனே அதை ஏறிட்டுக் கொள்றார். தனக்கு வருமாறு இவன் செஞ்சுக்கிறான். இவன் இது எப்படி இருக்குன்னா, யாக்கியாத்தா சொன்னார், கழுத்திலே புக்க வாயோடு போலே தன்னால் கழற்ற ஒண்ணாதிருக்கை அப்படின்னு வியாக்கியானம். அதாவது சோற்று பானையினுடைய வாய் வளையம் கழுத்திலே மாட்டிக்கொண்டால் இவனால் கழட்ட முடியாதது போல இந்த சம்சார துன்பத்தையும் இவனால் கழட்ட முடியாது அப்படின்னு சொல்ற. இந்த நாள்ல இருக்க வாழ்க்கை இது புரியாது. அதாவது அந்த நாள்ல அரிசியை களைஞ்சு அதை வந்து சாதமாக வடிக்கிறதுக்காக தீர்த்தத்தை அடுப்புற வச்சு அது பொங்கின உடனே அரிசி அதில் சேர்த்து ஆக நடுநடுவில் கரண்டியால் சாதம் பக்குவாயிடுதான்னு பார்த்து அதுக்கப்புறம் சாதத்தை வடிக்கிறது பழைய நாள் வழக்கம். இப்போ எல்லாம் குக்கர் நனமும் வந்துடுத்து. அந்த நாளில் சோற்று பானைன்னு வந்து மண் பானைகள் பெரிய பானையில் சாதம் பெரிய குடும்பமாக இருந்தால் அதுக்காக அந்த மண் பானையில் சாதம் வடிக்கிற வழக்கம். ஆக அந்த இதை நினைச்சு பார்ப்போம். உரையாசிரியர் அந்த விஷயத்தை மனசில் வச்சுருந்தான் இந்த உதாரணத்தை சொல்கிறார். ஒத்தன் சின்ன வயசுலேருந்து தனக்கு ரொம்ப நண்பனாக இருந்த ஒத்தனை பல வருஷங்களுக்கு பிறகு பார்த்தான். ரொம்ப சந்தோஷம். ஆனால் இவன் வீட்டில் இவனுடைய மனைவி இவன் சொல்கிற வார்த்தையை கேட்கவே மாட்டான். இவன் ஒன்று சொன்னால் எதிர்மறையாக சொல்லுவோம். அடங்காத மனைவி. அவகிட்ட இவன் வந்து என்ன பண்ணா, என்னுடைய நண்பன் பால்ய சிநேகிதம் வரான், நீ வந்து இன்னைக்கு மாத்திரம் எனக்கு ஒத்துழைப்பு தரணும், எதிர்த்து அவன் எதிர எதிர்த்து பேசுறாத அப்படின்னு கேட்டுண்டான். அவன் வந்து சரி நான் பொறுக்கிறேன், ஆனால் ஒரு அளவுக்கு மீறி இருந்தால் என்னால் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாவோ. நண்பனும் அவன் வீடு தேடி வந்தான். அப்போ நண்பன் எதிரில் தன் மனைவியும் ரொம்ப அதிகாரமாக பேசிட்டே இருந்தான். அதட்டி அதட்டி அதை கொண்டா இது பண்ணு அது என்ன சரியில்லை அப்படின்னு சொன்ன எல்லாத்துக்கும் அவள் அப்படியே கேட்டுட்டே இருந்தான். அப்போ ஒரு எல்லை தாண்டி அவன் அந்த மாதிரி அதிகாரம் பண்ணே இருந்த உடனே அவளுக்கு ஆத்திரம் வந்துடுத்து. எப்பவுமே அவள் வந்து அவளுக்கு இவன் அடங்கி போறா சாமி, நண்பன் எதர் இப்படி வாழாற்றுறவர்னு அவளுக்கு தோணித்து. உடனே அவள் என்ன பண்ணா, ஆத்திரம் அதிகமாகவே அதனால் வெகுண்ட அந்த மனைவி நேரம் தள்ளி பண்ற உள்ள போனா அந்த சாதம் சாதத்தோடு இருந்த அந்த சுடச்சுட இருந்த அந்த சோத்து பானை அப்படியே புடுதுனியால் தூக்கின்னு வந்து அப்படியே அந்த நண்பன் பார்த்து நேரிச்சு அவன் தலையில போட்டு அப்படி உடைச்சாலாம். அப்படி தலையில போட்டு ஒரு நங்குன்னு நக்கின உடனே அடிச்ச உடனே அந்த சோத்து பானையினுடைய கழுத்து அந்த பகுதி இருக்கு, அந்த வளையம், அந்த வளையம் அப்படியே அவன் கழுத்துல மாட்டின்றிருத்தான். ஆக அதை பார்த்த உடனே நண்பன் திடுக்கிட்டு போயிட்டான். பூணாரம் பூண்ட புதுமையை யானறியேன்னு அவன் ஒரு பாட்டு பாடினான். பண்டைய தமிழ் புஸ்தகங்கள்ல இந்த பாட்டு ஒன்று உண்டு. இந்த பாட்டை எடுத்து இங்க வியாக்கியானத்தை எழுதியிருக்காரு பெரியவாச்சாமுள்ள. ஆக அந்த மாதிரி இது எப்படி இருக்குன்னா, பெரியதோர் இடும்பை பூண்டு, அதாவது சோத்துப்பானையின் வாய் வளையம் கழுத்திலே மாட்டிக்கொண்டால்
அது அவசரம் டக்குன்னு உடனே கழிக்க முடியுமா? அப்படி கழிக்க முடியாத மாதிரி இந்த சம்சார துன்பம், அந்த துன்பத்தை இவனால் கழிக்க முடியாது அப்படின்றதுக்காக இத ஒரு உதாரணமாக உரையாசிரியர் எடுத்து காமிக்கிறார். ஆக அளவிட முடியாத அளவுக்கு இன்பத்தை அடைய வேண்டும், அனுபவிக்க வேணும்னு ஆசைப்பட்டு அளவிட முடியாத துன்பத்தை அல்லவா இவன் அனுபவிக்கும்படி ஆகிறது அப்படின்றார் ஆழ்வார். எம்பெருமான் எப்பேற்பட்டவன், விலட்சணமான அந்த பகவத் விஷயத்தை இவாள் இழந்துடுறாளே. தனித்தனியா இருக்கிற கைய ஒன்று சேர்த்து அப்படி கையை அப்படி கூப்பிட்டோமா கூப்பிட்டோமானா அதுக்கு அஞ்சலின்னு தானே பேரு. அம் ஜலய தீதி அஞ்சலிகி, அம் பரமாத்மானம் ஜலயதி திரவீகரோதி. ஆக எம்பெருமான் கடினமான மனசோடு இருந்தாலும் ரெண்டு கையும் நாம் சேர்த்து அப்படி கையை கூப்பிட்டுமான அப்படியே நீர்பண்டமாக உருகிடுறானே சர்வேஸ்வரன். ஆக ஓர் அஞ்சலி பண்ணினாலும் பொறுக்க மாட்டாமல், ஐயோ நம்ம குழந்தை தனித்தனியா இருந்த கைய ஒன்று சேர்த்து நமக்காக அப்படி கை கூப்பிடுறானே அப்படின்னு பார்த்து நீர்பண்டமாக உருகி நம்ம ரட்சிக்கிற அந்த திவ்ய தம்பதிகள் இருக்காளே, அந்த திவ்ய தம்பதிகளை பற்றி இருந்துமானால், அவளை எப்போ நாம் ஆசிரியச்சு இருந்தோமானால் மோட்சம் நம் கட்டாயம் கிடைக்குமே, நரகலோகத்துக்கே நாம் போக வேண்டாமே, அதை நமக்கு உபதேசம் பண்றார் ஆழ்வார். ஆக அந்த அஞ்சலி பரம் பகத்தே வித்தீரிய அஸ்மை நகிஞ்சித் உச்சிதம் கிருதம் இத்யதாம்ப கிம் லஜ்ஜசே கதைய கோயம் உதாரபாவக. ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பராசர பட்டர் சாதிக்கிறார், இவன் எது கேட்டாலும் நான் கொடுக்க சித்தமா இருக்கேன். ஸ்ரீரங்க ராச்சியார் நினைச்சு பார்க்கிறாளாம், இவன் ஐஸ்வர்யம் கேட்டா ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன், ஆக ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துட்டேன், இவனுக்கு கைவல்யம் தேவையினா அதையும் கொடுக்கிற கொடுத்தேன், அல்லது இவனுக்கு மோட்சம் ஒன்று அதையும் கொடுக்கிற சித்தமா இருக்கேன். இருந்தாலும் இது இந்த அளவுக்கு போருமா, இவனுக்கு நான் கொடுத்து தாழ்வான இதா, இன்னும் கொடுக்கணுமா, புரியலையேந்த மாதிரி குனிஞ்ச தலையோடு இருக்காளாம் ஸ்ரீரங்கநாச்சியார். அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கநாச்சியார் எங்க, பெரிய பெருமாள் எங்க, அவள் விஷயத்துல அந்த பக்தி செலுத்தாமல் இகலோகத்துல தென்படுகிறத அல்பமாக நிலையில்லாமல் இருக்கிற விஷயங்கள்ல இவ மனசை பறிகொடுத்து இருக்காளே அப்படின்னு கஷ்டப்படுறார் தொண்டரப்படி ஆழ்வார். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்துமவியம். கீதாச்சாரியன் கீதையில் அழகா சாய்கிற இந்த பக்தி யோகத்தை பத்தி சொல்லச்ச, இந்த பக்தி யோகம் என்பது வித்யைகளிலேயே ரொம்பவும் பெரிய வித்யை, அது மேலான வித்யை, அது ராஜா மாதிரி ராஜவித்யான்னு பேர் வச்சுட்டார் கிருஷ்ணன். ஆக வித்யைகளிலேயே மேலானது, ரகசியங்கள்லேயும் மேலானது எதுன்னா இந்த பக்தி தானே. இந்த பக்தி என்பதுதானே பாவங்களையெல்லாம் போக்கடிப்பதில் உயர்ந்தது. கிருஷ்ணன் சொல்றார், என்னை நேரில் காட்டுவது இந்த பக்தி யோகம்தானே, என்னை அடைவதற்கு சாதனமாக இருப்பதும் இந்த பக்தி யோகம்தானே, இந்த பக்தி தானே. செய்வதற்கு மிகவும், அதை அனுஷ்டிப்பதற்கும் மிகவும் சுகமாக இருப்பதும் இந்த பக்தி தானே. இந்த பக்தி யோகத்தை அனுஷ்டிப்பது ரொம்ப கஷ்டமா இருக்கிறவாளுக்கு மற்றொரு உபாயமாக பிரபத்தி சரணாகதி மார்க்கத்தை நம் பூர்வாச்சாரியால் உபதேசிச்சா. கீதாச்சாரியன் சொன்னத பக்தியாத்து அனன்யான்னு சொல்லி பக்தியோ அல்லது பிரபத்தியோன்னு கீதாச்சாரியன் சாதிக்கிறார். ஆக என்னை அடைவதற்கு சாதனமாக இருப்பது பக்தி, அனுஷ்டிப்பதற்கும் மிகவும் சுகமாக இருப்பதும் பக்தி. ஆக பலத்தை கொடுத்த பிறகும் அழியாதது பக்தின்னு கீதாச்சாரியன் கீதையில சாதிக்கிறார். ஆகவே சாதனானுஷ்டான வேலை ஆரம்பித்து போக்கியமாக இருக்கும் பகவத் விஷயத்தை இந்த சம்சாரி இவன் பற்றவில்லையே, சாம்சாரிகமான இன்பங்களில் அல்லவா இவன் நாட்டம் கொண்டு அதுல
தன்னுடைய ருச்சியை காண்பிச்சுண்டு ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த பகவத் விஷயத்துல இவன் மனசு போக வேண்டாமா? ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும் மாயப்பிரானை என் மாணிக்கச்சோதியை தூய அமுதை பருகி பருகி என் மாயப்பிறவி மயர் வருத்தேனே. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி முதல் பத்துல சாதிக்கிற அழகான பாசுரம். சர்வேஸ்வரன் நம் போன்ற சம்சாரிகள் கடைத்தேற வேணும்ன்றதுக்காக தான் எத்தனையோ அவதாரங்களை செய்கிறான். மத்ய கூர்ம வராகஸ்ய நாரசிம்ஹஸ்ய வாமனஹ ராமோ ராமஸ்ய ராமஸ்ய கிருஷ்ண கல்கீதி தே தசன்னு பிரதானமாக தச அவதாரங்களை செய்கிறான். அதில் ஒரு அவதாரம் சௌலபியத்தை சர்வசுலபன் நான் என்பதை காட்டுவதற்காக ஏற்பட்ட அவதாரம் கிருஷ்ணாவதாரம். ஆயர் கொழுந்தாய் அவன் ஆயர்கள் அந்த இடையர்கள் அந்த குலத்திலே பிறந்து அவர்களுக்கு இவன் வந்து பல வகையிலும் ஒத்தாசை பண்ணக்கூடிய நிலையில தன்னை மாற்றிக்கொண்டு ஆயர்களுக்கு அவன் வேறு மாதிரி இருந்துண்டு. அதாவது ஆயர்கள் வேறுனா அந்த வேர் ஒரு செடியாக ஆகி செடி மேல தென்படுற அந்த இலையாக இன்னும் மாறல, அது கொழுந்தா இருக்கு. அந்த நிலை, அந்த நிலையில் இருக்கிறவன் ஸ்ரீகிருஷ்ணன். ஆக ஆயர்கள் வேர், கிருஷ்ணன் கொழுந்து அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். இடையர்கள் காட்டில் பசுக்களின் பின்னே திரிந்து இருக்கும்போது அவர்களுக்கு நடந்து போயிட்ட சமயத்தை அந்த காலில் அவளுக்கு இந்த வெயில் தாங்க முடியாத அடி கொதித்தால் ஐயோ நம்ம நண்பர்கள்லாம் கஷ்டப்படுறாளேன்னு வாடுவது கிருஷ்ணன் முகமா தான் இருக்குமா. வேரிலே வெக்கை தட்டினால் கொழுந்தீரே முற்பட வாடுவது அப்படின்னு வியாக்கியானம். ரொம்ப அதிகமாக ஜலம் கொட்டாத இருந்த நிலைமையில செடிகளுக்கு ஜலம் கொட்டுண்டே இருக்கணும் இல்லையா, ஜலம் கொட்டாம இருந்துட்டா அந்த வேர்ல ஒரே உஷ்ணம் அதிகமா பரவி இருக்கும். ஆக வேரிலே வந்து அந்த வெக்க தட்டி வெக்கைனா உஷ்ணம், அந்த ஔஷ்ணியம் அதிகமா இருந்தானா அந்த செடி வாடி போகும். அந்த செடி வாட ஆரம்பிக்கிறது முதன் முதல் அந்த கொழுந்து வாடி போயிடும். ஆக இடையர்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அவ கஷ்டப்பட்டா கொழுந்து மாதிரி இருக்கிற கிருஷ்ணன் தானே முதல்ல கஷ்டப்படுறான். அது சொல்லணுமா அழ்வாருக்கு ஆயர் கொழுந்தாய். அது மாத்திரம் இல்ல, அவரால் புடையுண்ணும் அவரால், அவனால் புடையுண்ணும் சொல்லாம அவனால் அப்படின்னு, அவனால் நந்தகோபன், நந்தகோபன் சொல்லாமல் அவரால். அதாவது அவரால், அவரால் சொல்ல, யசோதை பிராட்டியாலையும் சொல்ல, அவனால் சொல்ல, அவளால் சொல்லாமல் அவரால் சொல்றார் ஆழ்வார். அவரால் சொன்னதுனால பஞ்சலட்சம் அந்த குடியில் இருக்கிற அத்தனை பேரும் அத்தனை இடையர்கள் இடைச்சிகளும் இவனை நியமிக்க உரியவர்கள் அப்படின்றது தெரியப்படுத்தினதுக்காக அவரால் சொல்லிட்டார். இவன் ஒரு நந்தகோபனுக்கு கீழ்பட்டு நடக்கவில்லை, நந்தகோபருக்கு அவன் கீழ்கன்றாயின்ற மாதிரி கீழ்கன்றாக அவன் அவன் அப்பாவுக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்த பிள்ளையாக அவன் வளரல, அம்மாவுக்கு மாத்திரம் கீழ்படிந்த பிள்ளையாக அவன் வளரல, பஞ்சலட்சம் அந்த இடையர்களுக்கும் அவ அத்தனை பேரும் இவனை நியமிக்கக்கூடிய அளவுக்கு தன்னை தாழ விட்டு கொண்டு பரிமாறினவன், தன் சௌரபியத்தை காண்பித்தவன் ஸ்ரீகிருஷ்ணன். அது சொல்றார், ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும், அத்தனை பேரும் இவனை கட்டலாம் அடிக்கலாம், அந்த நிலைமையில் தன்னை தாழ விட்டு கொண்டான் சர்வேஸ்வரன் ஸ்ரீகிருஷ்ணன். மரத்தாலே ஓர் அடி அடிப்பார்கள் போலே காணும். இந்த பாசுரத்தை கேட்ட உடனே பராசர பட்டர் சுவாரஸ்யமா சொல்லுவாராம், அந்த அத்தனை பேரும் அந்த பஞ்சலட்சம் குடியில் பிறந்த அத்தனை பேருமே, பஞ்சலட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேரும்
கிருஷ்ணனை வந்து மரத்தாலே, அதாவது ஒரு மத்த எடுத்துட்டு ஒரு அடி அடிப்பா போல் இருக்கு. அத்தனை பேருமே யசோதை பிராட்டி மாத்திரம் தான் அடிப்பான்னு நினைச்சோம், இல்ல போல் இருக்கு, எல்லாரும் தான் அடிப்பா போல் கிருஷ்ணனை அப்படின்னு சுவாரஸ்யமா சொல்லுவாராம். வெண்ணெய்தான் அமுது செய்ய வெகுண்டு மத்து ஆய்ச்சி ஓச்சி திருமங்கை அழ்வார் திருப்பேர் நகர்ன்ற திவிதேசத்துக்கு எழுந்தருளினார். அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ற சமயத்துல அந்த பெருமாள் இவர் கண்ணுக்கு கிருஷ்ணனாக தென்பட்டார். கிருஷ்ணா, உன்னுடைய அந்த அவதார காலத்துல ஒரு இடைச்சி யசோதை பிராட்டி நீ வெண்ணைய சாப்பிட்டேன்றதுனால கோவப்பட்டு அந்த மத்து கொண்டு உன்னை அடிச்சாளே அப்படின்னு அவர் பாசுரம் இடுறார், திருப்பேர் நகர் பாசுரம். அந்த மாதிரி ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும் மாயப்பிரானை, அவன் யார், அவன் மாயப்பிரான், அவாப்த சமஸ்த காமனான சர்வேஸ்வரன், தனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி நினைச்சுண்டு இந்த பூலோகத்துல வந்து அவதரிக்கிறான். அவனால் அடைய முடியாதது ஒண்ணு இருக்கா, அவனை அவாப்த சமஸ்த காமன்னு சாஸ்திரங்கள் தெரியப்படுத்துறது. அப்பேற்பட்டவன் தனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கா மாதிரி இந்த பூலோகத்துல வந்து பிறக்கிறான். என்னென்ன யோனியுமாய் அப்படின்னு அழ்வார் சொன்ன நிலையில அவன் வந்து இங்க பிறக்கிறான். அவன் அவ்வாறு பிறந்து தன்னை ஆசிரியிக்கிற பக்தாள் இருக்காளே, அவளுது இவனுக்கு எல்லாமே பரம போக்கியமாக தென்படுறது. ஆக ஆசிரித ஸ்பரிசமுள்ள திரவியத்தால் அவ ஸ்பரிசிச்ச அவ தொட்டு கொடுத்த அந்த திரவியங்கள் இருக்க அதுதான் தனக்கு ஓணும்னு ஆசையோட, அது இல்லாட்டா நான் உயிர் வாழ மாட்டேன்ற நிலைமையில இவன் வந்து ரொம்ப அதுக்காக பிரயாசப்படுறான். ஆனபடினால நேராக அந்த வஸ்து அவனுக்கு கிடைக்காது போயிடுச்சானா, களவு கண்டாவது அதை நாம் வந்து கைப்பற்றணும், அதை ஏத்துக்கணும்ன்றதுக்காக அவன் வீடு வீடாக புகுந்தான் அந்த வெண்ணையை ஆஸ்வாதனம் பண்றதுக்காக. ஆக அவன் வெண்ணெய் உண்டான்னு சொல்றது ஏதோ பாமராளுக்கு ஒரு கதையா தென்படுறதை தவிர உள்ள தத்துவார்த்தம் என்னன்னா, வெண்ணெய் மாதிரி வெள்ளவெளியில் இருக்கிற சத்துவகுண பரிபூர்த்தியோடு கூடின அந்த சாத்விகர்களை நாடி நாடி அவ எங்க இருக்கான்னு அவ தேடி கண்டுபிடிச்சு அவளை தன் பக்கம் சேர்த்துக்கணும்ன்றதுக்காகத்தானே இந்த பிரயாசப்படுறான். ஆனப்படினால அவன் அந்த மாதிரி இல்லம் தோறும் புகுந்து அவன் வெண்ணெய்க்காக அவன் பிரயாசப்படுற சமயத்துல வாயது கையதாக அவன் அகப்பட்டு கொண்டு கட்டுண்டு அடியுண்டு அந்த நிற்கிற நிலை இருக்க, அந்த நிலையெல்லாம் நினைச்சு பார்த்துதான் சுவாமி நம்மாழ்வார் மாயப்பிரானைன்றார். அத்தோடு இல்லாமல் என் மாணிக்கச் சோதியை ஆசிரிதர் கட்டி அடிக்க அடிக்க இவன் வந்து அது அப்படியே பொறுத்துண்டு அப்படியே நிற்கிறான் கிருஷ்ணன். ஆக அந்த மாதிரி அந்த சமயத்திலையும் மாணிக்கம் போல அவனுடைய அந்த திருமேனியானது ஒரு விதமான தேஜஸோட காந்தியோட தென்படுறதான். அதாவது அவ அந்த மாதிரி கிருஷ்ணனை வெண்ணெய் உண்டான்றதுனால கட்டிட்டா அந்த சமயத்திலையும் அப்படியே அவன் ஸ்திரமாக ஸ்திர சித்தத்தோட சந்தோஷத்தோட அப்படின்னு இருந்துருக்கானாம். ஆக எப்பவுமே அந்த மாதிரி ஆசிரித்தாலோடையே இருக்கணும்னு ஆசைப்படுறவன் அவனை இவா வந்து பிடிச்சுண்டு அவனை கட்டி அடிக்க ஆரம்பிக்கிற சமயத்துல அதுக்காக அவன் வந்து கஷ்டப்பட மாட்டானாம், ரொம்ப உகந்தே இருப்பானாம். கண்ணியர் குறுங்கயிற்றால் கட்ட வெட்டுண்டிருந்தான்றர் திருமங்கை ஆழ்வார். அந்த நிலைமை அவனுக்கு என் தூய அமுதை பருகி பருகி, ஆஹா எப்பேற்பட்ட தேஜஸோடு கூடினவனாக எம்பெருமான் திகழ்கிறான். அந்த தேஜஸ்ஸை அப்படியே நான் அனுபவிக்கும்படி என்ன செஞ்சுட்டானேன்னு ஆழ்வார் சந்தோஷப்படுறார். அதை முற்றூட்டு ஆக்கினவன் சொல்லுவா பூர்வாச்சாரியால், அது அப்படியே பூர்ணமாக அனுபவிக்கும் அந்த நிலைமையை எனக்கு உண்டாக்கிட்டானே சர்வேஸ்வரன்.
கிருஷ்ணன். அப்பேற்பட்ட தூயாம் உதை பருகி பருகி ஆக தேவதைகள் அமிர்தத்தை பானம் பண்ணணும்னா அந்த அமிர்த பானம் பண்றதுக்கு சில நியமங்கள் உண்டாம், பிரம்மச்சரியாதி நியமங்கள் உண்டாம். அது அந்த நியமங்களை அனுஷ்டானம் பண்ணி அந்த அமிர்தத்தை தேவதைகள் சாப்பிடுவார்கள். ஆனால் இந்த கிருஷ்ணனாகிய இந்த அமிர்தம் இருக்க, இந்த அமிர்தத்தை நாம் பானம் பண்ணணும்னா எல்லாரும் இதுல எல்லாருமே அதிகாரிகள், எந்த விதமான நியத்தியும் இல்லை. அந்த தேவலோகத்து அமிர்தத்தை பருகணும்னா பிரம்மச்சரியாதி விரதங்கள் தேவை. ஆனா எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணனாகிய அமிர்தத்தை பருகணும்னா எந்த விதமான நியமமும் இல்லாமல் எப்பொழுதுமே சேவிக்கலாம்ன்ற நிலைமை கூட நிலைமையில சதா சேவியமாய் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன்ற அமிர்தம் இவன். என்ன ரசோ வைசா ரசக்கேவாயம் லப்துவானந்தி பவதி கோஹ்யேவான்யாத் கப்ராண்யாத் யதேஷ ஆகாச ஆனந்தோ நஸ்யாத் ஏஷஹ்யேவானந்த யாதி. தைத்தரிய உபனிஷத் அழகாக எம்பெருமான் அப்படி ரசஸ்வரூபியாக விளங்கக்கூடியவன்றத சொல்றது. அப்பேற்பட்ட உத்தமமான விலட்சணமான அந்த பகவத் விஷயத்தை விட்டுட்டு பெண்டீரால் சுகங்கள் உயிப்பான்னு அழுவா சொன்ன மாதிரி, பெண்டீரால் சுகங்கள் உயிக்க நினைத்தால் சாத்திய சாதனங்கள் ரெண்டுமே துக்க ரூபமாகத்தான் இருக்கும் அப்படின்னார் ஆழ்வார். பெண்டீரால் சுகங்கள் உயிப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு உண்டீரா கிடக்கும் போது. உண்டீரா அதாவது ராத்திரியிலே சாப்பிட்டு, ஏன்னா இவனுக்கு சாப்பிட கூட நேரம் இல்லாதபடி பகலெல்லாம் பணம் சம்பாதிச்சு அலைஞ்சு திரிஞ்சு அஸ்தமிச்ச பிறகு கொஞ்சம் அவனுக்கு சாப்பிடறதுக்கு டைம் கிடைக்கிறதாம் இந்த சம்சாரிக்கு. உண்டீரா கிடக்கும் போது அப்படி அவன் படுக்கையில அப்படி சாயிற சமயத்துல பகலெல்லாம் சம்பாதிக்க ஓய்வு இன்றி திரிந்ததுனால படுத்தா போதும்ன்ற நிலைமையில இருக்கிற சமயத்துல இவன் மனசு கொஞ்சம் சிதிலாவஸ்தை அடைஞ்சு மனசு தடுமாறுறது, ஒரு சபலம் ஏற்படுறது இவனுக்கு. விஷய சுகத்தை நாம் அனுபவிப்போன்னு ஒரு எண்ணம் அவனுக்கு தோன்றிடுறது. ஆக அந்த சமயத்திலையும் இவன் விஷய சுகத்தை நாடி இவன் மனசு போறதே தவிர அந்த எம்பெருமானை பத்தி நினைச்சு பார்க்கறதுக்கு அவகாசம் இருக்கா இவனுக்கு? இல்ல. உடலுக்கே கரைந்து நெய்ந்து அப்படின்றார். உடலுக்கே கரைந்து நெய்ந்து இந்த சரீர ரட்சணத்துக்காக அதுக்காகவே கவலைப்பட்டு மனம் உடைந்து அப்படின்றார். உடலுக்கே அப்படிங்கிற ஏவகாரம் அவதாரணம், அந்த ஏவகாரத்தினால உடலுக்கே ஏ அந்த ஏன்றதானது சரீரத்தை காட்டிலும் வேறானது ஒரு ஆத்மானு ஒன்று இருக்கு அப்படின்றத இவன் அறிஞ்சிருந்தா அந்த ஆத்மாவுக்காகவும் அது உஜ்ஜீவிக்க வேணும், கடை தேர வேணும், அதுக்காக நாம் ஏதாவது செஞ்சானுமே அப்படின்னு கவலைப்பட்டிருப்பானே, கவலைப்படலையே. ஆக இவன் தேகமே ஆத்மான்னு நினைச்சிட்டு இருக்கிறவன். ஆனா அப்படினால உடலுக்கே கரைந்து நெய்கின்றான் அப்படின்றார் தொண்டைப்பொடி ஆழ்வார். இவன் ஆத்மாவையும் அறிந்திருந்தால், ஐயோ நாம் தப்பு பண்ணக்கூடாது, பரலோகம்னு ஒன்னு இருக்கு, அந்த தப்பு பண்ணவாளுக்கு அந்த தப்ப தண்டிப்பதற்காக யமதர்மராஜன் இருக்கான், அவன் இருக்கிற லோகம் நரகலோகம் ஒன்னு இருக்கு, நரகலோகத்துல எத்தனையோ நரக அந்த அனுபவம் எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டிய நிலைமை வரும், அது ரொம்ப துன்பத்தை கொடுக்கக்கூடியது, அதை அடையாமல் தப்ப வழி என்ன, அதெல்லாம் நினைச்சு கஷ்டப்படுவானே. அப்படி கஷ்டப்படலையே இவன். ஆனபடினால கரைந்து நைந்து கவலைப்பட்டு மனம் உடைந்து இவன் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இவனுக்கு தோணலையே. சுவாமி நம்மாழ்வார்
அந்த மாதிரியான காரியங்களை நீங்க செய்யாதுங்கோ, எம்பெருமானையே நினைச்சுருங்கோ, அவனுடைய கல்யாண குணங்களையே நினைச்சுருங்கோன்னு சொல்லி சம்சாரிகளை பார்த்து அழகாக சொல்றார் திருவாய் மொழியில. நினைதோறும் சொல்லும் தோறும் நெஞ்சிடுந்துதும் வினைகள் சீர் பாடிலும் வேமெனதாருயிர் சுனைகள் புஞ்சோலை தென்காட்கரை என்னப்பா நினைகிலேன் நான் உனக்காட்சையும் நீர்மையே. திருவாய்மொழி ஒன்பதாம் பத்துல சுவாமி நம்மாழ்வார் தான் அவதரித்த ஆழ்வார் திருநகரி புளிய மரம் அதனுடைய அந்த பொந்து அதுல யோக தசையில தன்னுடைய பதினாறாவது அந்த வயசுல கேரள தேசத்தில் இருக்கிற திருக்காட்கரை திவி தேசத்து பெருமாளை நினைச்சு பார்க்கிறார். அந்த ஊருக்கு எழல தான் இருந்த இடத்திலிருந்தே அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ற காட்கரை அப்பனை நினைச்சு பார்க்கிறார். அந்த காட்கரை அப்பனை திருக்காட்கரை திவி தேசத்து எம்பெருமான் காட்கரை அப்பன் பேரு. அந்த பெருமாளை நினைச்ச உடனேயே அந்த பெருமாள் அப்படியே அந்த வாசனை கர்ப்ப கிரகத்துக்கிட்ட இருக்கச்சு அந்த இருக்கிற ஏற்ப அங்கேருந்து வர வாசனை ஐயோ அப்படியே வாரி அப்படியே விழுங்கிட மாட்டோமான்னு ஆழ்வார் நினைச்சிருக்க சமயத்துல இந்த ஆழ்வார் அப்படியே நான் விழுங்கிட மாட்டேனான்னு பெருமாள் நினைக்கிறாராம். காட்கரை அப்பன் அப்பேற்பட்ட பெருமாள் இல்லையா. நினைதோறும் அவன் நினைச்சாலே இன்பம் பயக்கிறது, சொல்லுந்தோறும் அவன் புகழை பாட ஆரம்பிச்சால் சொல்ல ஆரம்பிச்சால் நெஞ்சிடிந்துகும் என் மனசு அப்படியே சிதிலமா போயிடுறது. வினைகள் சீர்பாடிலும் பாபங்கள் எல்லாத்தையுமே கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அவனுடைய அந்த கல்யாண குணங்களை பாடினாலும் வேமனதாருயிர் என் ஆத்மவஸ்து அப்படியே வெந்து போயிடுறது. ஏன்னா அந்த பெருமாளுடைய அந்த விஷயம் அந்த பகவத் விஷயம் எப்பேற்பட்டது. அந்த பெருமாள் அல்லவா அந்த அழகான காட்கரைன்ற திவ்ய தேசத்துல என் அப்பன் எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கின்றான். தடாகங்கள் நிறைந்த அந்த சோலைகளோடு கூடின அந்த திருக்காட்கரை திவ்ய தேசத்து எம்பெருமான் அவனை நினைச்சு பார்த்த உடனேயே அவனுடைய அந்த சௌலபியம் அந்த சௌசீல்யம் அதெல்லாம் நினைச்சா என் நெஞ்சு அப்படியே சிதிலமாயிடுறதேன்னு நம்மாழ்வார் சாதிச்ச மாதிரி பாவங்களையெல்லாம் கொல்லக்கூடிய அந்த குணங்கள் கல்யாண குணங்கள் அதை பாடினாலும் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு சுகானுபவம் ஏற்படுறது. நம்மாழ்வார் சொன்ன மாதிரி தொண்டடு பொடியாழ்வாரும் இந்த பாட்டில் அழகா சாதிக்கிறார். தந்துழாய் மார்பன் தமர்களாய் பாடியாடி நாம் எப்படி இருக்கும் மரணம். தன் குளிர்ச்சி மிகுந்த துழாய் திருத்துழாய் மாலைய தன் திருமார்பிலே அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த எம்பெருமான் இருக்கானே அவனுக்கு தமர்களாய் அவனுடைய தாசர்களாக அவனுடைய அடியவர்களாக மாறி அவனை பாடி அவனை பத்தி பாடிண்டே இருக்கணும். அப்படியே நம்மை எரியாமல் ஆட கூட ஆடலாம். அந்த நிலைமையில அந்த எம்பெருமானை அனுபவிக்க வேண்டாமா. சர்வேஸ்வரனை அப்படி அனுபவிச்சுன்னு சொல்ற. தந்துழாய் மார்பன் தமர்களாய் பாடியாடி அப்படின்ற தந்துழாய் மாலை மார்பன் தந்துழாய் மாலை மார்பன் குளிர்ந்த திருத்துழாய் மாலையை அணிஞ்சிருக்கிறான் சர்வேஸ்வரன். தன் முடி ஒன்றில்லாத தந்துழாய் மாலையனை திருவாய் மொழியில் நம்மாழ்வார் சாதிக்கிறார். தன்னை பேசப்புக்கால் வேதங்களும் எல்லை காண மாட்டாதே எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா அப்படின்ற நிலைமையில வேத வாக்குகள் கூட அந்த புருஷோத்தமனை புகழ முடியவில்லையே அவனை கீர்த்திக்க முடியவில்லையே திரும்பி வந்துடுறதான். அப்பேற்பட்ட மகிமையோடு கூடி இருக்கிற அந்த துழாய் மாலையான் அந்த சர்வேஸ்வரன் தன் முடிவொன்றில்லாத தன் துழாய் மாலையனை இந்த பாசுர வியாக்கியானத்துல எல்லை காண ஒண்ணாத வஸ்துவுக்கு லட்சணம் போலே திருத்துழாய் மாலை அப்படின்னு இங்க ஈடு வியாக்கியானம்.
எல்லையே காண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், அவருக்கு லட்சணம், அவனுடைய அடையாளம் என்னன்னா திருத்துழாய் மாலை. திருத்துழாய் மாலை அவன் அணிஞ்சிருக்கான்னா அவன் புருஷோத்தமன், ஸ்ரீமன் நாராயணன் தெரிஞ்சுள்ளான். ஆக எல்லை காண முடியாத அந்த வஸ்துவுக்கு லட்சணம் எதுன்னா திருத்துழாய் மாலைன்னு வியாக்கியானம் பண்ணிருக்கா. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சர்வேஸ்வரன் யார் அப்படி ஒரு கேள்வி கேட்டுண்டு நம் பூர்வாச்சாரியால், சர்வேஸ்வரனாகிறான் மூணு அடையாளம் சொல்றேன், அதை வச்சு தெரிஞ்சுக்கோட்டாவ. ஸ்ரீயப்பதியாதல் யார் லட்சுமியினுடைய நாயகனோ, யார் திருத்துழாய் மாலையை எப்பவும் போட்டுருக்காரோ, யார் எப்பவும் சலிக்காமல் தன் திருக்கரத்தில சுதர்சன சக்கரத்தாழ்வார பிடிச்சிருக்காரோ அவர்தான் சர்வேஸ்வரன் நம் பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமா சொன்ன. ஸ்ரீயப்பதியாதல் தந்துழாய் மாலையை அணிந்திருத்தல், சலியாதே திருவாழியை ஏந்தி இருத்தல் அப்படின்னு சொல்லிருக்கா. ஆனபடினால அப்பேற்பட்ட அந்த தந்துழாய் மாலை மார்பனாக எம்பெருமான் விளங்குகிறான். புனமேவிய புந்தண்டுழாய் அலங்கல், இந்த திருவாய்மொழி பாசுர வியாக்கியானத்திலும் எம்பெருமான் யாவருக்கும் மேம்பட்டவன் என்பதை அவன் அணிஞ்சிருக்கிற அந்த திருத்துழாய் மாலையை கொண்டே நாம் அறியலாம் அப்படின்னு சொல்ற. புனத்திலே மேவி இருப்பதான அழகிய திருத்துழாய் மாலையை உடையவனாகையாலே ஒப்பின்றி இருக்கிறவன் அத்தோள் மாலையை உடையவனாயிருக்கையிலே சர்வாதிகனாகையாவது அப்படின்னு அங்க வியாக்கியானம். அதாவது ஒரு நிலத்துல நல்லா வளர்ந்துருக்கு, பச்சை பசேன்னு இருக்கு, பசுமையோடு இருக்கு அந்த திருத்துழாய். அப்பேற்பட்ட அந்த அழகிய அந்த திருத்துழாய் மாலையை சாத்தின்றிருக்கான் சர்வேஸ்வரன். அப்படி அவன் தோள் மாலையை அவன் உடையவனாக இருக்கிற காரணத்தினாலதான் எல்லா தேவதைகளை காட்டிலும் இவன் தான் மேம்பட்டவன்றத அந்த திருத்துழாய் மாலை காட்டி கொடுக்கிறதான். ஆக இப்படி தன் பரத்துவத்தை உலகத்திற்கு தெரியப்படுத்தும் அந்த திருத்துழாய் மீது எம்பெருமானுக்கு அளவில்லாத மோகம் ஏற்பட்டிருக்கான். ஆக எம்பெருமானுக்கு திருத்துழாய் மாலை கிட்ட இருக்கிற அந்த மோகம் இருக்க, அத நினைக்கச்ச திருவாய்மொழி பாசுரம் ஒன்று நினைவுக்கு வருது. இதெல்லாம் இந்த பாசுரம் வியாக்கியானத்தில் இல்லை, அடியேன் இந்த உபன்யாசம் பண்ற சமயத்தில் தோன்றிய விஷயத்தை சொல்றேன். மாட்டாதேயாகிலும் இம்மலர் தலை மா ஞாலம் நின் மாட்டாத மலர்புறையும் திரு உருவம் மனம் வைக்க மாட்டாத பல சமயம் அதிகொடுத்தாய் மலர் துழாய் மாட்டேனி மனம் வைத்தாய் மாஞ்சாலம் வருந்தாதே. திருவாய்மொழி மூணாம் பத்துல சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்கிற அழகான பாசுரம். இந்த சேத்தனர்கள் இயற்கையாகவே எம்பெருமானே உன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தில் அவ மனதை செலுத்த மாட்டார்கள். அதற்கு மேல நீ என்ன பண்ணிட்டேன்னா வணங்கும் துறைகள் பலபலவாக்கின்ற மாதிரி எத்தனையோ மதங்களை ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாய். அப்படி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாய் நீ. ஆக அறிவை கெடுக்கக்கூடிய பல மதங்களை உண்டாக்கி வச்சிருக்காய். ஒன்றோடு ஒன்று சேராத அவைதிக மதங்கள் பலவற்றை இந்த உலகத்தில் நீதானே பரவு செஞ்சாய். அதனால ஏற்கனவே பகவத் விஷயத்தில் ருச்சி இல்லாத மக்கள் மேலும் இதர விஷயங்கள்ல ஊன்றி அவ பாழ்பட நேர்ந்தது. அப்படி பாழ்பட்டாலும் அவர்களை திருத்த எம்பெருமானே நீ ஏதாவது ஊக்கம் கொண்டாயான்னா ஊக்கமே கொள்ளவில்லை. அதுக்காக நீ ஏதாவது பிரயாசப்பட்டாயான்னா காணோம் அப்படின்னு ஆழ்வார். அப்படி பிரயாசப்பட்டிருந்தா அண்ணா இருக்குமே எம்பெருமானே நீ என்ன பண்ணாய் தெரியுமா, திருத்துழாய் மலர் போன்ற அந்த போக்கிய வஸ்துக்கள்ல அப்படியே நீ மனசை பறிகொடுத்து அதுல ஊன்றி அந்த திருத்துழாய் மாலை ஜம்முன்னு போட்டு இருக்கிற நம்மாழ்வார் பெருமாளை பார்த்து கேட்கிறார். அப்படியானால் இந்த விசாலமான உலகம் உம்மை அடையாமல் இழந்தே போக வேண்டியதுதானா? இப்படியாக சுவாமி நம்மாழ்வார் உலகத்தாருக்காக வருந்தி எம்பெருமான் கிட்ட புகார் பண்றார். உன் திருவுள்ளத்தையும் கால் தாழப்பண்ணவல்ல திருத்துழாய் தொடக்கமான
போக்ய ஜாதகத்தில் திருவுள்ளத்தை வைத்தாய் அப்படின்னு இடு வியாக்கியானம். உன் திருவுள்ளத்தையும் நீ வந்து திருத்துறாய் போன்ற அந்த போக்ய வஸ்துக்கள்ல தானே நீ வந்து ஈடுபாடு கொண்டு விளங்குகிறாய் அப்படின்னு நம்மாழ்வார் ஆச்சரியமா சாதிக்கிறார். ஆக அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் ஆக தந்துழாய் மாலை மார்பன் திருமாலையில ஆழ்வார் தொண்டரிப்பொடி ஆழ்வார் அழகா சாதிக்கிறார். எம்பெருமான் திருவுள்ளத்தையும் அபகரிக்கக்கூடிய திருத்துறாய் என்பது இங்கே பொருளாக நாம் கொள்ள வேணும். எம்பெருமான் திருத்துறாய் ஸ்பர்சத்தால் மெய்மறந்து இருப்பது போல அந்த திருத்துறாயும் பெருமாளுடைய அந்த திருக்கழுத்து அடைஞ்ச உடனே அதுவும் வந்து அப்படியே தழைச்சு ஜம்முன்னு இருக்கான். அது அழுவார் சொல்றார் நரும் துழாய் போதனைன்றார் திருவாய் மொழியில ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல துளிக்கும் நெருங்கண்ணின்றார். ஆக நாம் பெருமாளை ஆசிரியிருக்கோம்னு அந்த சந்தோஷம் மேலிட அதுவும் அப்படியே ஜம்முன்னு துளித்து அப்படியே துளித்து இருக்காம் பசுமை பூத்து இருக்காம் அப்படியே பசுமையோடு திகழ்கிறதாம். ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்க பெருமாள் திருத்துறாய் மாலையை போட்டுருக்காருன்னா அந்த மாலை வந்து வாடவே வாடாதான். இதே பூலோகத்தில் திருத்துறாய் நாளைக்கா கொஞ்ச நாளை கழிச்சு வாடி போயிடுறது. ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமாள் அணிஞ்சின்றிருக்கிற அந்த திருத்துறாய் எப்பவுமே வாடாத மலராது, வாடாத மலர்நாடின்ற ஆழ்வார் கூட. ஆக தந்துழாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடியாடி ஆக அந்த சர்வேஸ்வரனை அனுபவித்து ஏதத் சமகாயன் ஆஸ்தே ஹா ஊஹா ஊஹா ஊ அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதா அப்படின்னு தைத்தரியம் பிருகுவல்லியில சொன்ன மாதிரி அந்த எம்பெருமானை அப்படியே அந்த தந்துழாய் மாலை மார்பன் தமர்களாக மாறி அவனை பாட வேண்டாமா, ஸ்ரீவைகுண்டத்துல சமகானத்தை அங்க இருக்கிறவா பண்ணிட்டு இருக்க மாதிரி அப்படின்றார் அழுவார். தந்துழாய் மாலை மார்பன் சர்வேஸ்வரத்துவ சூச்சகமான திருத்துழாய் மாலையாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த திருமார்பை உடைய அந்த எம்பெருமான் அந்த விஷயத்தை நினைச்சு பார்த்தாலே எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுது நமக்கு. எவ்வளவு பாடுபட்டு திருப்தி செய்வித்தாலும் திருப்தி அடையாத பெண்ணின் போல் அல்லாமல் தன் அந்த ஆகிஞ்சன்யம் அதாவது வெறுமை அதை முன்னிட்டுக் கொண்டு என்னை உபாயமாக பற்றுபவனை நான் ரட்சிக்க கடவேன் அப்படின்றது தோன்றும்படி கழுத்துல மாலை போட்டு தனிமாலை இட்டுக் கொண்டல்லவா அந்த சர்வேஸ்வரன் இருக்கான். பெருமாள் மாலை போட்டுருக்கான். பூர்வாச்சாரியார் சுவாரஸ்யமா சொல்லுவா திருத்துறாய் மாலையை பெருமாள் எதுக்கு போட்டுருக்காருன்னா அவன் தனிமாலை போட்டுக் கொண்டிருக்கிறான். அதாவது அந்த நாள்ல ஒரு காரியம் நிறைவேறணும்னா அதுக்காக மாலை போட்டுப்பா. பெருமாளும் தனக்கு ஒரு காரியம் ஆனதுக்காக திருத்துறாய் மாலையை போட்டுருக்காராம். பெருமாளே பெருமாளே உமக்கு என்ன காரியம் ஆனோ எதுக்காக நீர் மாலை போட்டுருக்காருன்னா என்னுடைய குழந்தைகள் சேத்தனர்கள் அவளை காப்பாற்றணும்ன்றதுக்காக நான் தனிமாலை இட்டுக் கொண்டிருக்கிறேன் சர்வேஸ்வரன். ஆக அதுக்காகவே நம் போன்றவாளை ரட்சிப்பதற்காகவே தனிமாலை இட்டுக் கொண்டிருக்கிறான் சர்வேஸ்வரன். ஆக அவன் ரட்சகன் ஆகாத போதும் அவனுடைய தோளும் தோல் மாலையுமான அந்த அழகு அப்படியே அவனை அடையணும்னு ஆசைப்படுறவாளுக்கு அதுவே ஒரு பெரும் பேராக இருக்கே அதெல்லாம் எண்ணி பார்க்கிறார் அழ்வார். தன் துழாய் மாலை மார்பன் அப்படின்னு அழகா சாய்க்கிறார். தமர்களாய் அந்த திருத்துழாய் மாலையோடு கூடின அந்த எம்பெருமானுக்கு அடியவர்களாக அல்லவா நாம் மாற வேணும். இவ்வாத்மாவுக்கு நிலை நின்ற ஸ்வரூபம் இதிரே வியாக்கியானம். இந்த ஆத்மாவுக்கு இந்த ஆத்மா எப்படி இருக்கணும் அதாவது சேத்தனர்களாகி நாம் எப்படி இருக்கணும் அந்த பெருமாளுக்கு எப்பவுமே தாசர்களாக இருக்கணும். பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம்னு பதிம் விஸ்வசிய லோகத்துக்கெல்லாம் நாயகன் நம்முடைய நாயகனே பெரியாழ்வார் சொன்ன மாதிரி நாயகன் அவன் அப்படின்னு அவனை நினைச்சுண்டு தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய அக்லிஷ்ட கர்மண ஹனுமான் சத்ரு சைன்யானாம் நிகந்தா மருதாத்மஜகான்னு சொல்லி அஞ்சனேயன் தாசன்னு நான் ராமதாசன் அவன் சொன்ன மாதிரி நாம் மாற வேண்டாமா. அடியார்
இதுவே இவனுக்கு சொரூபம். அதாவது பெண்டிரால் சுகங்கள் உயிப்பான், பெரியதோர் இடும்பை பூண்டது, இவையெல்லாம் இவன் தானே தேவையில்லாம இவன் ஏற்றுக்கொண்டது. அதை விட்டுட்டு அவனுடைய தமர்களாக எம்பெருமானுடைய தாசர்களாக மாறி பாடி ஆடி எம்பெருமானை அழகாக அனுபவித்து அதனால் உண்டான அந்த பிரீத்திக்கு போக்கு வீடாக அவனை பாடி, அப்படி பாடும்போது இருந்த இடத்தில் இருக்க முடியாது ஆனபடினால ஆடி அப்படின்றார். இது எப்படி இருக்குன்னா, காயந்தி கேசித் பிரணமந்தி கேசித் நிருத்தியந்தி கேசித் பிரகசந்தி கேசித் பதந்தி கேசித் விசரந்தி கேசித் பிளவந்தி கேசித் பிரளபந்தி கேசித். சந்தோஷம் அதிகமாயிடுத்தானா நாம் என்ன பண்றோம் நமக்கு தெரியாது. சீத்தையை பார்த்துட்டு வந்துட்டோம்ன்ற சந்தோஷத்தோட மதுவனம்ன்ற இடத்து உள்ளுக்குள்ள அந்த மாந்தோப்புக்குள்ள வானரர்கள் அத்தனை பேர் நுழைந்தார்கள். அந்த வானரங்கள் என்ன பண்றதுன்னு அழகா வர்ணிக்கிறார் வால்மீகி. சில வானரங்கள் பாட்டு பாடுறதான், சிலது கீழே கீழே விழுந்து சேவிச்சுட்டே இருக்கான், சிலது டான்ஸ் ஆடுறதான், சிலது வந்து சிரிச்சுட்டே இருக்கான், சிலது கீழே குட்டிக்கரணம் போடுறதான், கீழே விழறதான், சிலது அப்படியே வேக வேகமாக சஞ்சரிச்சுட்டே இருக்கான், சிலது சில வானரங்கள் தாவுகின்றனவா, சில வானரங்கள் கூக்குரல் இடுகிறதுன்னு சொல்லி அழகாக வால்மீகி வர்ணிக்கிறார். ஆக சந்தோஷத்துக்கு போக்கு வீடு இது. ஆக பரமபதத்துல எப்படி ஹா ஊஹா ஊஹா ஊன்னு சமகானம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பாளோ அங்க இருக்கிறவா அந்த மாதிரியான ஒரு நிலைமை. பாடி ஆடி தொண்டு பூண்டு அந்த எம்பெருமானுக்கு தொண்டராக மாறி சேஷவிருத்தியை மேற்கொண்டு, அதாவது அடிமை பூண்டு. ஆதிசேஷனுக்கே சேஷன்னு ஏன் பேர் ஏற்பட்டதுன்னா, சுந்தரஸ்ய வனசைல வாசினோ போகமேவ நிஜபோகம் ஆபஜன் சேஷ ஏஷ இதி சேஷதா கிருத்தேகே பிரீத்திமான் அகிபதிஹி ஸ்வநாமனி குரத்தாழ்வான். சுந்தரபாகுஸ்தவத்தில் சொன்ன மாதிரி அந்த ஆதிசேஷன், அவன் சேஷன்னு அவனுக்கு பேர் ஏன் ஏற்பட்டதுன்னா, அவன் வந்து நான் எம்பெருமானுக்கு தாசவிருத்தி பண்றவன்னு அது நினைச்சிருந்தானாம். ஆக முதல் அந்த அடிமை நான் தான் அப்படின்றதுனால தன் பெயரையே அவன் ஆதிசேஷன் மாத்தினானான். அனந்தன் அவனுக்கு பேர் இருந்தாலும் ஆதிசேஷன்ற பேர் சொல்லிச்ச ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா அந்த சேஷன்ற சொல்லுக்கு அப்பேற்பட்ட அந்த அர்த்தம் இருக்கு, அடிமை. அந்த சேஷன்னாலே என்னன்னார், ஜெய்மினின்ற ஒரு மகர்ஷி மீமாம்சா சாஸ்திர பிரவர்த்தகர் அவர் சொல்றார், சேஷஹா பரார்த்தத்வாத்னு அவர் சூத்திரம் எழுதியிருக்கார். அதாவது மற்றவருக்காகவே இருத்தல் தான் அந்த சேஷகான்ற சொல்லுக்கு அர்த்தம். கரர் உடையவர் வேதார்த்த சங்கிரகத்துல பரகத அதிசய ஆதானேச்சையா உபாதேயத்துவமேவ எஸ்ய ஸ்வரூபம் ச சேஷா பரஹா சேஷின்னு அழகாக சாதிக்கிறார். ஆக சென்றால் உடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு அந்த சேஷவிருத்தி அழகாக ஆதிசேஷன் பண்ணிருக்கார். நிவாச சையாசனன்ற ஸ்லோகத்தின் மூலமாக ஆளவந்தாரும் ஸ்தோத்திர ரத்னத்தில் இந்த விஷயத்தை சாதிக்கிறார். ஆக சுவாமி தேசிகனும் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தில் உபோத்காதாதிகாரத்தில் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சர்வவித கைங்கரியங்களையும் சர்வவித சரீரங்களாலே அனுபவித்து சேஷத்துவமே தமக்கு நிரூபகமாகையாலே சேஷன் என்கிற திருநாமாம்படியான திருவனந்தாழ்வானாகிய திருப்பள்ளி மெத்தையிலேன்னு சாதிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த தொண்டு அந்த சேஷவிருத்தியை மேற்கொண்டு தொண்டு பூண்டு இந்த ஆத்மாவுக்கு தாஸ்யம் தானே ஆபரணம். பிராகேவது மகாபாக சௌமித்ரிர் மித்ரநந்தன பூர்வஜஸ்யானுயாத்ரார்த்தே துருமச்சீரைரலங்கிருதா. நண்பர்களை மகிழ்விக்கும் மகாபாகியசாலியான இளைய பெருமாள் லட்சுமணன் தமையனார் ஸ்ரீராமனுடன் வனத்திற்கு புறப்படுவதற்காக மர உரியினாலே முதலிலேயே அலங்கரித்துக் கொண்டு விட்டான் அப்படின்னு வால்மீகி வர்ணிக்கிறார். ஆக இளைய பெருமாளுக்கு மரவுரியே அலங்காரம் ஆனார் போலே இந்த சேதனனுக்கு தாசியம்தான் ஆபரணம். நம் போன்றவாளுக்கு தாசியம் எம்பெருமானுக்கு அடிமையாக இருத்தல் தான் ஆபரணம். இத வியாக்கியாத்தா உரையாசிரி அழகா சாய்க்க சொல்றார். நம்பெருமாளுக்கு ஸ்ரீரங்கத்தில் உற்சவர் நம்பெருமாள்னு திருநாமம் ரங்கநாதன் உற்சவர். நம்பெருமாளுக்கு சேரசுந்தர பாண்டியன் தம்பிரான் பதக்கம் போலே நம்பெருமாளுக்கு ஒரு பதக்கம் அணிவிப்பார்கள்.
அந்த பதக்கத்துக்கு சேரசுந்தர பாண்டியன் தம்பிரான் பதக்கம்னு பேரு. அந்த மாதிரி நம்பெருமாளுக்கு சேரசுந்தர பாண்டியன் தம்பிரான் பதக்கம் மாதிரி இவனுக்கு தாசியமாகிய ஆபரணம் அவனுக்கு அந்த நம்பெருமாளுக்கு அது நெஞ்சிலே கிடப்பதொன்று அவன் அந்த திருமார்பிலே அவன் அணிஞ்சின்றிருக்கான் நெஞ்சில இருக்குது இவனுக்கும் இது நெஞ்சிலே கிடப்பதொன்றீரே இந்த தாசனாக இருக்கக்கூடிய அடியவர்களாகிய நமக்கும் நெஞ்சிலே பூணத்தகுந்தது இந்த கைங்கரியம் அதாவது அவனுக்கு தாசனாக இருத்தல் என்கிற நிலைமை இடும்பை பூண்டு என்பது போல் சோற்றுப்பானை வளையம் போல் இல்லாமல் இது ரொம்பவும் ஸ்லாகித்து கொண்டாடப்படக்கூடிய அளவுக்கு இது இருக்கு இந்த அடிமை தொழில் பவாம்ஸ்து சக வைதேஷ்யா கிரிசானுஷு ரம்சியசே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதஸ்யதே இளைய பெருமாள் சொன்ன மாதிரி அண்ணா நீயும் மதினியாரும் மலை தாழ்வரிலே நீங்கள் அப்படியே விளையாடின்றீங்கோ உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் பண்றேன் விழிச்சிருந்து நான் பண்றேன் தூங்கச்சியும் நான் நீங்க விழிச்சிருக்கச்சியும் தூங்கச்சியும் நான் உங்களுக்கு கைங்கரியம் பண்றேன்னு இளைய பெருமாள் சொன்ன மாதிரியும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம்னு நம்மாழ்வார் சொன்ன மாதிரியும் ஆக ஞானிகள் ஆபரணம் போலே அணிந்து கொள்ள ஆசைப்படுவது இந்த அடிமையேதான் ஆனபடினால பெரியதோர் இடும்பை பூண்டுன்னும் தொண்டு பூண்டுன்னு இந்த பாசுரத்துல ரெண்டு இடத்துல பூண்டு பூண்டுன்னு சொல்ற ஒன்னு பெரியதோர் இடும்பை பூண்டு அது பெண்டிரால் சுகங்கள் உயிப்பான்ற அந்த விஷயத்துல எம்பெருமானுக்கு தாசனாக மாறுதுன்னு தொண்டு பூண்டு ரெண்டு இடத்துலயும் பூண்டுன்ற சொல் வருது ஆனா பெருமாள் பொருள் மாத்திரம் இங்க மாறுபட்டு இருக்குன்னு நாம் நினைச்சுக்கணும் ஆக சேவா சுவிருத்தியுர் வியாக்கியாத்தா தஸ்மாத் தாம் பரிவர்ஜயேத்துன்னு மனு தர்ம சாஸ்திரம் மனுஸ்மிருதியில சொன்ன மாதிரி அடிமை செய்வது நாய்த்தொழில்னு மனு சொல்றார் ஆனா எம்பெருமான் விஷயத்தில் அடிமை செய்யறதுன்றதானது அந்த மாதிரி நாம் கொள்ளத்தகாதது நாம் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது பாரதந்திரியம் பரேபும்சி பிராப்பிய நிர்கத பந்தவாக சுவாதந்திரியம் மதுரம் பிராப்பிய தேனைவ சக மோதத்தேன்னு விஷ்ணு தர்மத்தில் சொன்ன மாதிரி கர்ம பந்தத்திலே இருந்து விடுபட்டவனான அந்த முக்தன் பரமபுருஷன் கிட்ட பாரதந்திரியத்தை அடைஞ்சு ஒப்பற்ற அந்த கர்ம பாரதந்திரியம் இல்லாமையினால அந்த பரமாத்மாவோட கூட ஆனந்தப்படுறான்னு சொன்ன மாதிரியும் வாசுதேவ தருச்சாயா நாதிசீதா நகர்மதா நரகாங்கார சமநீசா கிமர்த்தம் நசேவியத்தேன்னு கருட புராணத்தில் சொன்ன மாதிரி அந்த வாசுதேவனாகிய அந்த தருவினுடைய நிழல்ல வந்து நின்றுண்டு அவனுக்கு அடிமை செய்வது தான் ரொம்பவும் பேரு அது பாக்யம் அப்படின்றத மகர்ஷிகள் சொல்லியிருக்கா அப்படிப்பட்ட அமுதம் உண்ணா அந்த அமிர்தத்தை உண்ணாமல் ஆக சொரூப பிராப்தமாய் நித்திய அனுபாவியமாக இருக்கக்கூடியதான அமிர்தம் போல் இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய விஷயம்தானே தவதாஸ்ய சுகைக சங்கீனாம் பவனேஷ்வஸ்வபி கீட்ட ஜன்மமே இதர வசத்தேஷு மாஸ்மபூத் அபிமே ஜன்ம சதுர்முகாத்மனா ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தன சொன்ன அவர் சொன்ன மாதிரி அவனுக்கு தாசவிருத்தி செய்யச்ச அதில் இருக்கக்கூடிய இன்பத்தை அவர் அழகா சொன்ன மாதிரி போகாயிமே விதி சிவாதி பதஞ்ச கிஞ்ச சுவாத்மானுபூதி ரித்தியாக்கில முக்தி ருக்தா சர்வம் ததூஷ ஜல ஜோஷமகம் ஜுஷேய ஹஸ்தியத்ரிநாத தவ தாசிய மகாரசஜா வரதராஜஸ்தவத்தில் குரத்தாழ்வான் தேவப்பெருமாளே அத்திகிரி அருளாளனே உன்னுடைய கைங்கரியமாகிய தெள்ளமுதத்தை அனுபவிக்கும் அடியேன் இந்த உலகத்தில் உள்ள இந்த இன்பங்கள் பிரம்மருத்ராதிகளுடைய பதவிகள் மேலும் ஆத்மானுபவம் பெறப்படும் ஆத்மானுபவம்னு சொல்லப்படுகிற அந்த மோட்சம் ஆகிய எல்லாவற்றையும் உப்பு தண்ணீர் போல நான் நினைப்பேன்னு சொல்லிட்டார் குரத்தாழ்வார் ஆக அவனுக்கு தாசனாக இருந்து அந்த 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 அமிர்தத்தை உண்ணாமல் இருக்கிறது நியாயமா உண்ணா தொழும்பர் ஆக பகவத்குணானுபவமாகிய அமிர்தத்தை புஜிக்க பெறாத அந்த தாழ்ந்தவாள் இருக்காளே அவ சோரூஹகுமாரே சோத்த மாத்திரம் எப்படி விரும்புகிறார்கள் அவர்கள் மண்ணை காட்டிலும் சோறு சிறந்ததுன்னு எப்படி அறிஞ்சு இந்த மனிதன் அந்த மண்ணை தின்னாமல் சோத்த தின்கிறானே எப்படி வியாக்கியானம் பண்றவா சுவாரஸ்யமா சொல்றா இத நித்தியமான ஆத்மஸ்வரூபத்திற்கு பகவத் சேஷத்துவ கைங்கரியங்களே தாரகம்ன்றதை அறியாமல்
அனித்தியமான இந்த தேகத்துக்கு சோறு தாரகம்னு நினைச்சுண்டு கரெக்டா எப்படி அதை சாட்டுன்னு உயிர் வாழ்கிறான் இந்த மனுஷன். தாய் தந்தை போன்றோர் உண்பதை பார்த்து இவனும் உண்கிறான். அறிவு கொண்டு ஆராய்ந்து செய்வதில்லை. அறிவு கொண்டு ஆராய்ஞ்சால் ஆத்மாவுக்கு எது நன்மை பயக்கும் என்பதை எண்ணி இருக்க மாட்டானா? ஆக ஒன்றிலே விசேஷ ஞானம் உண்டாகில் மற்றையதிலும் அறிவு உண்டாகாதா? இதையெல்லாம் நினைச்சு பார்த்துதான் ஆழ்வார் தொண்டு பூண்டு அமுதமுன்னா தொழும்பர் சோறு உகக்குமாரேன்னு சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தொண்டரடிப்பொடியாழ்வார் திருவடிகளேச.